பேசலாம் ப்ரோ. அது நிறைய டாபிக் இருக்கு. நீ ஆல்ரெடி டூ டூ போட்டு எடிட் பண்ணிட்டீங்க, மாரி உங்களுக்கு வந்து வாரிசும் துணிவும் வருது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆடி பிரிச் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோல் மெட்டீரியல் போயிடும் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க யாரும். இப்ப ரெண்டு படம் தானே ப்ரோ பெரிய படம் வந்தாலும் வருமா? இல்ல, நெகட்டிவிட்டி விட்டு வந்து நான் இக்னோர் பண்ணிடுவேன், அதை விட்டுருங்க. நெகட்டிவே வேணாம் இங்க நமக்குள்ள, வேணாம் அது ஸ்பேஸ்ல வேலையே வேணாம். ட்விட்டர் போது ட்விட்டரோட நான் முடிச்சு போகட்டும், அது வேலையே வேணாம். வந்த தகவலை நம்ம நியூஸா சொல்றோம், சொல்ல சொன்னாங்க சொல்றோம். அது சில என்ன பல நேரம் நடக்கும், நடக்கிறப்ப யாரும் பாராட்ட மாட்டாங்க, நடக்கலாம் கண்டிப்பா திட்டுவாங்க. அது திட்டுறப்ப நாம அந்த 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 நிமிஷத்தை கடந்து போயிடணும். நான் அதை ட்வீட்டே மறந்துட்டேன், இப்ப நீங்க ஞாபகப்படுத்தி நெகட்டிவிட்டி திரும்ப வேணாம், அது பாட்டுக்கு போயிட்டு போய் விட்டுருங்க. இல்ல ப்ரோ படம் வருமா அப்படிங்க, அதுக்காக கேக்குறேன் ப்ரோ. படம் கண்டிப்பா வரும், அது பொங்கல் வருமானது நீங்க இப்ப ரிலீஸ் டேட் இருக்கா? எனக்கு தந்த லேட்டஸ்ட் தகவல், துணிவு வந்து பாங்காங் ஷூட்டிங் முடிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எந்த நியூஸுமே வெளியே வரல. 2 நாளைக்கு முன்னாடியே இந்தியா அந்த இந்தியாவுக்கு டீம் ரிட்டர்ன் ஆயிருச்சு, டோட்டல் ஷூட்டிங் ஓவர். இன்னும் 1 நாள் 2 நாள் சென்னையில பேட்ச் ஹவுஸ் மட்டும் பாக்கி இருக்கு. காசிமேட்லயே 800 துறைமுகத்திலயும் அந்த 2 நாள் எடுக்க போற பிளான். அது காலையில ஒரு 4:30 மணிக்கு விடிய காத்தால ஷாட் மட்டும் ஏகே சார் வச்சு ஷூட் பண்ணி பேக் ஷாட் மட்டும் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதோட படம் டோட்டலா முடிஞ்சு இப்போ வந்து சேட்பட்டில் இருக்க போனிக்கப்பூர் ஆஃபீஸில் எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுதான் சமீபத்திய செய்தி. அது வந்து படம் இப்போ மற்ற இது உறுதியா இல்லையாங்கிறது இன்னும் ரெண்டு இன்னும் 2 நாள் யாராவது ஒருத்தவங்க மறைமுகமாக ஒரு எமோஜி போட்டு ட்வீட் போடுவாங்க ஷூட்டிங் கம்ப்ளீட்டட்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அஃபீஷியலாக வராது. ரிலீஸ் டேட் பொங்கலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஆஃப்டர் பொங்கலாக இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்புவான்கள் நீங்கள் கார்த்திக் ப்ரோட்ட கேளுங்க, அதெல்லாம் கார்த்திக் ரிலீஸ் ப்ரோட்ட டேட்டை கேட்டால் பொறுத்த தெரியும், வரைக்கும் இப்போ தெரியும். அவருக்கு தெரியும். சொல்லுங்க ப்ரோ. இல்லைங்க, இப்போ அது ரெண்டு படமே வந்து பொங்கலுக்கு ரெடி ஆயிரும். ஓகேவா? பொங்கலுக்கு ரெண்டு படமே ரிலீஸுக்கு ரெடி ஆயிரும். என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு படம் ரெஜெண்ட், அது உங்களுக்கே தெரியும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. துணிவு வந்து ரெஜெண்ட் தான் பண்ணுவாங்க. வாரிசு இது வரைக்கும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. ப்ரோ கோபுரம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ரோ, இப்போ தான் போட்டிருந்தாங்க. இல்லை அதெல்லாம் ஃபேக் நியூஸுங்க, அதெல்லாம் என்ன ஆகலை. ஓகேவா? அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் பிஸ்னஸ்ன்றது இல்லை. தமிழ்நாட்டில் ஆகிற பிஸ்னஸ்க்கு கிட்டத்தட்ட பாதி அந்த பிஸ்னஸில், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 60 கோடி ஆகுதுன்னா வெளியில் 60 கோடி இருக்குது பிஸ்னஸ். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அப்படியே டபுளாக வெளியே இருக்குது. கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஓவர்சீஸ் இருக்குது, ஆந்திரா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்க பார்க்கணும். டிஜிட்டல் சாட்டிலைட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பெரிய ஹீரோக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வேறு வேறு சேனல் தான் விற்க போகிறாங்க, அவங்க விற்றுட்டாங்க அது. அதனால் அந்த பிரச்சனை வரப்போகிறது இல்லை. தமிழ்நாட்டிலையும் ஈக்குவலாக தேட்டர் பிடிச்சிக்குவாங்க. இவங்க பெரிய ஸ்க்ரீனில் ரெண்டு ஷோனா அது ரெண்டு ஷோ அப்படின்னு மாற்றி மாற்றி தமிழ்நாட்டில் ஒரு 1000 தேட்டரில் 500 500 ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கிளாஷாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற ஸ்டேட்டோட பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும். அந்த ரேட்டில் வேற என்ன தெலுங்கு படம் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஆதி புருஷ் தான் நினச்சா அதுவும் தான் பெருசாக எஃபெக்ட் இல்லை. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டேட்டில் வந்து ரெண்டு படத்தை ஒரே டேட்டில் விடுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருங்க ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரெண்டு படமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போச்சுன்னா அவங்க வந்து சரி ஓகே இது இப்போ ரிலீஸ் பண்ணுவோம், இன்னொரு படத்தை ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. ப்ரோ இந்த முக்கியமான ஒண்ணு, இந்த வெற்றிமாறன் அந்த ராஜராஜ சோழன் பத்தி சொன்னாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரகாஷ் பிரதா கார்த்திக் ப்ரோ?